பாதையிட்டால் பிரச்சனையிலிருந்து மீள முடியாது. நாமல் விளாசல் நாமல் டபுள் கேம் பதிலடி கொடுக்கிறது சஜிதனி. சுற்றி வளைப்பின் மூலம் 22 கோடி ரூபாய் அபராதம். தரம் குறைந்த பொருள் சந்தைக்கு விநியோகம், எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. கதிர்காமம் உள்ளிட்ட மத வழிபாட்டு தலங்கள் தொடர்பில் அமைச்சரின் அறிவிப்பு. எனக்கு உயிர் அச்சுறுத்தல் உள்ளது, சபாநாயகரிடம் முறையிட்ட ரோஷான். இஸ்ரேல் ஒரு பயங்கரவாத நாடு, துருக்கி அதிபர் எர்டோகன். சீனாவில் பயங்கர தீ விபத்து, 19 பேர் உயிர் கருகி பலி. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் முன்வைக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டம் மூலம் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வர முடியாது. பாதிட்டுள்ள யோசனைகள் எவ்வாறு நிறைவேற்றப்படும் என்பது பற்றி ஜனாதிபதி தெளிவுபடுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்தார். பாதிட்டை தோற்கடிக்க வேண்டியது எதிர்கட்சிக்குரிய பொறுப்பாகும், எனவே எதிர்கட்சி தலைவரின் நடவடிக்கை பற்றி கவனம் செலுத்தி வருகின்றோம். அவர் தமது நிலைப்பாட்டை முதலில் அறிவிக்கட்டும், அதன் பின்னர் எமது முடிவு அறிவிக்கப்படும் எனவும் நாமல் கூறியுள்ளார். கடந்த வருடம் முன்வைக்கப்பட்ட பாதிட்டில் இருந்த பல விடயங்கள் இம்முறை பாதிட்டிலும் உள்ளன. கடந்த வருடம் அவற்றை அமல்படுத்தாமல் மீண்டும் இம்முறை முன்வைப்பது நியாயமா? வரி விதிப்பு, கடன் மற்றும் அரச சொத்துக்கள் விற்பனை என்பனவே அரச வருமான மார்க்கங்களாக உள்ளன. நிலைமை இப்படி இருந்தால் கடன் சுமையில் இருந்து மீள முடியுமா? உற்பத்தி பொருளாதாரம், ஏற்றுமதி, சுற்றுலாத்துறை மேம்பாடு, முதலீட்டு உள்ளிருப்பு, கிராமிய பொருளாதாரம் என்பவற்றின் ஊடாக அரச வருமானத்தை அதிகரிப்பதற்கான வழிவகைகள் எவை என்பது குறித்து தெளிவுபடுத்த வேண்டும். பாதிட்டில் உள்ள சில யோசனைகள் ஏப்ரல் மாதம் தான் அமலாகும், ஆனால் ஜனவரியில் வரி அதிகரிக்கப்படும். அடுத்த வருடம் தேர்தல் வருடமாகும், எனவே ஏப்ரல் மாதம் இலக்கு வைக்கப்பட்டது தேர்தலுக்காகவா? எனவே பாதிட்டு யோசனைகள் நடைமுறைப்படுத்தப்படும் விதம் தொடர்பில் ஜனாதிபதி எமக்கு தெளிவுபடுத்த வேண்டும். பாதிட்டில் உள்ள யோசனைகளை எடுத்துக்கொண்டால் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சனையில் இருந்து வெளிவர முடியாது. அரச ஊழியர்களுக்கு எவ்வாறு 10,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும்? கடன் வழங்கப்படுமா? பணம் அச்சிடப்படுமா? இந்த விடயம் பற்றியும் தெளிவுபடுத்தல் அவசியம். பாதிட்டில் உள்ள மக்கள் நலத்திட்டங்களுக்கு ஆதரவு வழங்குவோம், ஏனியவற்றை மக்கள் நலத்திட்டங்களாக மாற்றுவதற்கு அழுத்தம் கொடுப்போம் என்றார். பாதீட்டுக்கு எதிராக கருத்து வெளியிடுவது போல் நாமல் ராஜபக்சே நாடகம் ஆடி வருகிறார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் தெரிவித்தார். கடந்த வருடம் முன்வைக்கப்பட்ட பாதீட்டில் இருந்த விடயங்கள் இந்த பாதீட்டிலும் உள்ளன என்று நாமல் ராஜபக்சே கூறுவதுடன் பாதீட்டை தோற்கடிக்க எதிரணி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு பாதீடு குறித்து சீறிவிட்டு கடந்த முறை பாதீட்டை ஆதரித்தவர்கள் இந்த முறை எதிர்க்க முடியாது என சமாளிப்பு வார்த்தையையும் பயன்படுத்தியுள்ளார். இதன் மூலம் அவரின் இரட்டை அரசியல் நாடகம் அம்பலமாகியிருக்கின்றது. மொட்டுக்கட்சி தலைமையகத்தில் அவர்களின் சகாக்கள் முன் இந்த கருத்தை கூறட்டும், மக்கள் மத்தியில் இந்த நாடகம் எடுபடாது, அவர்கள் தந்த வழிகளை மக்கள் மறக்கவில்லை என்றார். நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் மூலம் இந்த வருடத்தில் 22 கோடி ரூபாய் அபராதமாக அறவிடப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது. அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்தல், இருப்புகளை மறைத்து வைத்தல், காலாவதியான பொருட்களை விற்பனை செய்தல், விலைகளை காட்சிப்படுத்தாமை போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளுக்காக இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் சுமார் 22,000 சுற்றிவளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் அதில் 19,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை எதிர்காலத்தில் நாடளாவிய ரீதியில் சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. பல ஆய்வக அறிக்கைகள் மூலம் தரக்குறைவான எரிபொருள் என உறுதிப்படுத்தப்பட்ட எரிபொருள் கையிருப்பு குறித்து நான் அண்மையில் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்திய போதும் குறித்த எரிபொருள் ஏற்கனவே சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் என்ன சொன்னாலும் அது நடந்துள்ளதால் இது தொடர்பில் சரியான தகவல்களை முன்வைக்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த தரக்குறைவான எரிபொருள் நல்ல எரிபொருளுடன் கலந்து சந்தையில் பயன்பாட்டில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இங்கு ஊழல் மோசடி இடம்பெற்றுள்ளதால் இதற்கு பொறுப்பான அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். இதற்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் இதுகுறித்து வெளிப்படுத்திய போது பத்திரிகை செய்தியொன்றை மேற்கோள் காட்டி வெளிப்படுத்தியதாக தன் மீது குற்றம் சுமத்தியுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உறுதிப்படுத்திய தகவல் அடிப்படையிலேயே தாம் இந்த தகவலை அன்று சமர்ப்பித்ததாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். கதிர்காமம் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களுக்கு சூரிய ஒளி மூலம் மின்சாரம் வழங்க எதிர்பார்ப்பதாக புத்த சாசன மத கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவுடன்
கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கையில், மத வழிபாட்டு தலங்களுக்கு சூரிய ஒளி மூலம் மின்சாரம் வழங்கும் திட்டத்தின் முதற்கட்ட பணிகளை இவ்வருட இறுதிக்குள் பூர்த்தி செய்ய முடியும். கதிர்காமம் உள்ளிட்ட பல்வேறு வழிபாட்டு தலங்களுக்கும் இந்த திட்டத்தின் மூலம் மின்சாரம் வழங்கப்பட எதிர்பார்த்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பௌத்த உறவுகளை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசாங்கத்திடமிருந்து பெறப்பட்ட உதவி திட்டத்தின் கீழ் சூரிய சக்தி அமைப்புகளை நிறுவும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எனது 13 வருட அரசியல் வாழ்க்கையில் யாரிடம் எந்த கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடவில்லை, அரசு செலவில் விமானத்தில் சென்றதில்லை, மானிய எரிபொருள் வாங்கியதில்லை என விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொசான் ரணசிங்க இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் வாய்ப்புமூல வினாவிடைகளுக்கான நேரத்தின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அண்மையில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் நிறுவன தலைவர் சாமி சில்வா கூறியதை சபையில் சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் தன்னை அச்சுறுத்தும் விதத்தில் சாமி சில்வா கருத்துக்களை முன்வைத்ததாகவும் குறிப்பிட்டார். அத்தோடு தனக்கும் தனது குடும்பத்துக்கும் உயர் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் இதன்போது சபாநாயகரிடம் முறையிட்டார். துருக்கி அதிபர் எர்டோகன் செய்தியாளர் சந்திப்பின் போது ஒரு நகரத்தையும் அதன் மக்களையும் முழுமையாக அழிக்கும் நடவடிக்கையை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகிறது, இஸ்ரேல் ஒரு பயங்கரவாத நாடு என்பதை தெளிவாகவும் வெளிப்படையாகவும் கூறுகிறேன் என்று தெரிவித்தார். மேலும் ஹாசாவில் கொடூரமான தாக்குதல்களை நடத்திய இஸ்ரேலின் அரசியல் மற்றும் ராணுவ தலைவர்கள் சர்வதேச கோர்ட்டில் நிச்சயம் விசாரிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். எர்டோகனின் பேச்சுக்கு இஸ்ரேல் அதிபர் நெதன்யாகு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நெதன்யாகு கூறுகையில், பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் சில சக்திகள் இருக்கின்றன, குறிப்பாக துருக்கி அதிபர் எர்டோகன் இஸ்ரேலை பயங்கரவாத நாடு என்று கூறுகிறார். ஆனால் துருக்கி கிராமங்கள் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்திய ஹமாஸ் அமைப்பினரை ஆதரிக்கிறார், இவர்களிடமிருந்து எந்த அறிவுரையும் எங்களுக்கு தேவையில்லை என்று தெரிவித்தார். சீனாவின் லிஜுடிஜாங் நகரில் உள்ள மாவட்டம் லிஜி, இந்த மாவட்டத்தில் 5 மாடி கட்டடம் ஒன்று உள்ளது. இந்த கட்டடம் சீனாவின் பிரபலமான ஜோங்ஜி நிலக்கரி சுரங்கம் நிறுவனத்திற்கு சொந்தமானது. இந்த கட்டடத்தின் 2வது மாடியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 19 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிகாரிகள் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள்.